இந்த நாளுக்கான ஆசிர்வாதத்தின் வேத சத்தியம். என் உதடுகள் உம்மை துதிக்கும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் சோர்ந்து போன சூழ்நிலையில் காணப்படுகிறீர்களோ? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது, நன்றி செலுத்த ஆரம்பிக்கும் பொழுது, நம்மளுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். சங்கீதம் 139:13 சொல்கிறது, என் தாயின் கற்பத்தில் காப்பாற்றினீர். கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ ஜனமே, தாயின் கற்பத்திலே நம்மளை காப்பாற்றின தேவன் இந்த நாளிலும், ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை கடினமாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை காப்பாற்ற மாட்டாரா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏசப்பா, தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீங்க, இந்த சூழ்நிலை என்னை காப்பாற்றுவீங்க, உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய ஆசீர்வாதங்களை எண்ணி பாருங்கள், உங்கள் ஆசீர்வாதங்களை எண்ணி பாருங்கள், கர்த்தருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. சங்கீதம் 121 சொல்கிறது, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். எத்தனையோ நெருக்கத்தின் காலத்திலும், எத்தனையோ வேதனையின் காலத்திலும் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு? விடுவிச்சிருக்காரு, அவர் உங்களுக்கு செவி கொடுத்துருக்காரு. அந்த நன்மைகளை நினைத்து பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. அந்த நன்றி நீங்க சொல்லும் பொழுது, இப்பொழுது நீங்க கடந்து போற நெருக்கத்தின் சூழ்நிலையை கர்த்தர் உங்களுக்கு மாற்றுவார். பிரியமான தேவ ஜனமே, கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ், உங்களுடைய ஆசீர்வாதங்களை எண்ணி பாருங்க, தேவனுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. சங்கீதம் 56:8 சொல்கிறது, என் கண்ணீரை துருத்தியில் வையும். எத்தனை நாள் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ணிருப்போம், ஆண்டவரே என் கண்ணீருடைய துருத்தில இருக்கு, நீங்க நினைத்து பாருங்க. நீ அந்த சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் மாற்றிருக்கிறார். கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ், உங்களுடைய ஆசீர்வாதங்களை எண்ணி பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்னைக்கு அந்த கண்ணீரை துருத்தில் இருந்த கண்ணீரை மாற்றின கர்த்தருக்கு இன்னைக்கு நீங்க வடித்துக் கொண்டிருக்க கண்ணீரை மாற்ற அவரால் முடியும், அவரால் முடியும். உங்க ஆசீர்வாதத்தை ஆண்டவருக்கு நீங்க நன்றியா சொல்லுங்க, நன்றியா சொல்லுங்க. சொல்லும் பொழுது இன்னைக்கு உங்க கண்ணீர் களிப்பாய் மாறும், உங்க புலம்புகள் ஆனந்த களிப்பாய் மாறும். சங்கீதம் 55:22 சொல்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபொழுதும் தள்ளாட விட்டார், ஒருபோது தள்ளாட விட்டார். இந்த நாளிலும் எத்தனை முறை கர்த்தர் மேல் பாரத்தை வச்சு நீங்கள் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்துருப்பீங்க, ஆண்டவரே இந்த பாரம் என்னை அழுத்துது, ஏசப்பா எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒரு நாளாவது ஆண்டவர் உங்களை தள்ளாட விட்டு இருக்கிறாரா? இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கும்படி கேட்கும்படி செய்திருக்கிறாரில்ல? அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளோ நல்லவராய் நம் வாழ்க்கையில் இருக்கிறார், கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார். அதை எண்ணி பாருங்க. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துக்கு நான் என் பாரத்தோட வந்தபோது என்னை நீங்கள் தள்ளாட ஒட்டாதபடி என்னை காத்தீங்களே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றின்னு சொல்லி பாருங்க. இன்னைக்கு எந்த சூழ்நிலைக்காக கர்த்தருடைய சமூகத்தில் பாரத்தோடு இருக்கீங்களோ அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். பிரியமான தேவ ஜனமே, சங்கீதம் 18:18 சொல்கிறது, என் ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். எத்தனையோ சூழ்நிலையில் எதிரிட்டு நமக்கு சூழ்நிலைகள் வருது, எதிரிட்டு காரியங்கள் வருது, ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஆதரவாக இருந்தார். இதை எண்ணி தேவனை துதி செய்ங்க, இதை எண்ணி தேவனை துதி செய்ங்க. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒரு நாள் என் தாய் ஆஸ்பத்திரி படுக்கையில் இருக்கும் பொழுது நான் அவர்களை பார்க்க கடந்து போனேன். அப்பொழுது ஆண்டவர் உடனே எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார், என் ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தா என்று. அப்போ நான் உடனே ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த வசனம் வருதுன்னு எனக்கு தெரியலேனே. ஆனால் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அந்த நாள் எனக்கு ஒரு சூழ்நிலை, ஒரு நிந்தையின் சூழ்நிலை எனக்கு வந்தது, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்னை தேற்றது நிமித்தமாக ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் நீங்கள் எனக்கு ஆதரவாக இருப்பேன்னு சொன்னீங்களேப்பா, நீங்கள் சொன்னீங்களேப்பா. ஆனால் அந்த சூழ்நிலையை கர்த்தர் அப்படியே மாற்றி போட்டு விட்டார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை அன்னைக்கு என்னை என்ன படிச்சு பலப்படிச்சு தைரியப்படிச்சு, அன்னைக்கு நான் சோந்தே போகலை, ஆண்டவர் என்னோட ஆதரவாக இருக்கிறார். நீ இன்னைக்கு வரைக்கும் அந்த வாக்குத்தத்தை சொல்லி நான் எப்பவுமே ஆண்டவருக்கு நன்றி சொல்வேன், சாட்சியாக சொல்லுவேன். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை நம்ம பக்கம் வருது இல்லை, கர்த்தருடைய வார்த்தை நம்மளை தேற்றுது, கர்த்தர் நமக்கு முன்னாடி எல்லாவற்றையும் சொல்லுகிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட உங்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் எண்ணி பாருங்கள், கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள், கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். எத்தனை நாள் கர்த்தருடைய சமூகத்தில் அழுது கொண்டு போய் உட்கார்ந்துருப்பீங்க, அடுத்த நாள் நீங்கள் தொடர்ந்து அழுது இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்கள், நிதானிச்சு பாருங்க. அடுத்த நாள் நீங்க என்ன பண்ணுங்க, அந்த சூழ்நிலை மாறி இருக்கோ, அந்த காரியங்கள் மாறி இருக்கோ, உங்க அழுகை மாறி இருக்கோ, அழுகை ஆனந்த களிப்பாய் மாறி இருக்கோ. கர்த்தர் உங்களுக்கு அப்ப அழுகையின் சத்தத்தை என்ன பண்ணார், அவர் கேட்டார்ல, அதற்காய் நன்றி சொல்லுங்க. கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ், கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ். சோர்ந்து போயிட்டீங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி நீங்க துதிங்க. கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் என்று சங்கீதக்காரன் சொல்றது போல எத்தனை ஜபங்களுக்கு பதில் வந்திருக்கு, அதை சொல்லி கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் சங்கீதம் 3:5 சொல்றது போல, நான்
படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தரனை தாங்குகிறார். கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ ஜன்ம, இந்த அதிகால வேலையில் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. நேற்று நீங்கள் நித்திரை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை என்ன பண்ண தாங்கின தேவன், நேற்று நைட்டு உங்களை தாங்கின தேவன் இன்னைக்கு உங்களை தாங்க மாட்டாரா? இன்னைக்கு உங்களை வழி நடத்த மாட்டாரா? இன்னைக்கு உங்கள் பிரச்சனைக்கு முடிவு கொடுக்க மாட்டாரா? இன்னைக்கு உங்கள் காலை தள்ளாட ஓடாது பொட்டாதபடிக்கு உங்களை காத்து நடத்த மாட்டாரா? இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ். நீங்கள் ஜெபம் பண்ணுறவர் காட்டிலும் ஆண்டவருக்கு நன்றியை சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த சூழ்நிலைக்கெல்லாம் என்ன காத்தீங்களே, இந்த சூழ்நிலைக்குள்ள வந்திருக்கேன்ப்பா, சூழ்நிலையை மாற்றுங்கப்பான்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாள். இந்த நாள் கர்த்தராகிய தேவன் ஆண்டவர் உங்கள் இருதயத்தை பார்க்குறார், உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் காலங்கள் உம்மது கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி நன்றியோடு கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் அந்த இருதயத்தை பார்க்கிறார். சோர்ந்து போனவங்க சூழ்நிலையை மாற்றுகிறார், துவண்டு போனவங்க சூழ்நிலையை மாற்றுகிறார். எந்த காரியத்துக்காக ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் நிற்கிறீங்களோ அந்த சூழ்நிலையை மாற்றுவார். நிந்தனைகள் அவமானங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் எதிர்பார்க்கறதெல்லாம் நன்றியுள்ள இருதயத்தை தான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ், கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ். சோர்ந்து போனதை பார்க்காதுங்க. அதுக்கு முன்னாடி நடந்த எல்லா அற்புதத்தையும் எடுத்து பாருங்க. உங்களுக்கு நடந்த ஒவ்வொரு காரியத்தையும் இன்னைக்கு நீங்க கர்த்தருக்கு நன்றி சொல்ற நாளாய் மாறட்டும், கர்த்தருக்கு துதி செலுத்துற நாளாய் மாறட்டும், உங்க உதடுகள் இன்னைக்கு விரிவாய் திறந்து துதிக்கிற நாளாய் மாறட்டும். செபிப்போமாக. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த செய்தியை நீர் கொடுக்க சொன்னீர், அடிமை கொடுத்துருக்கிறேன்ப்பா. இன்னைக்கு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சோர்ந்து போன நிலைமையாக இருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு உம்முடைய ஆண்டவரே பிள்ளைகளுக்கு அந்த சூழ்நிலைகளை மாற்றுங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் மாற்றி கத்தாவே ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே பிள்ளைங்க நன்றியோடு நம்முடைய சமூகத்துக்கு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அந்த நாளில் நீங்கள் எந்தெந்த சூழ்நிலை விடுதலை கொடுத்தீங்கப்பா, அப்படிப்பட்ட தேவனுக்கு இன்னைக்கு இந்த சூழ்நிலையை ஆண்டவரே எந்த சூழ்நிலையும் தான் மாற்ற வல்லமையுள்ள தேவன். பிள்ளைகளை ஆண்டவரே மாற்றி இன்னைக்கு அவங்க ஏறெடுக்கிற எல்லா ஜபங்களும் ஆண்டவரே, எல்லா விண்ணப்பங்களும், எல்லா கண்ணீர்களும் ஆண்டவரே களிப்பாய் மாறட்டும், சந்தோஷமாய் மாறட்டும், துதி ஸ்தோத்திரம் செய்கிற ஜபமாய் மாறட்டும், விண்ணப்பங்களுக்கு முடிவு வரட்டும் ஆண்டவரே, எல்லா அற்புதங்களை காணுகிற நாளாய் மாறட்டும் ஆண்டவரே. நீர் அப்படியே அவர்கள் ஆசீர்வதிப்பதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்ரோஜனமான ஊழியக்காரி கடமையை மாத்திர செய்திருக்கிறேன், நீர் மாத்திர மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.